இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவிட் தொற்றுள்ளவருடன் நெருங்கிய தொடர்பு, முதல் மூன்றாவது நாளில் சுய பரிசோதனை. கோவிட் தொற்றுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் முதல் நாளன்றும் பின்னர் இரு தினங்கள் கழித்தும் சுய கோவிட் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஒருவருக்கு கோவிட் தொற்று கண்டிருந்தால் முதல் நாள் சுய பரிசோதனையில் கோவிட் தொற்று இல்லை என காண்பிக்கலாம். மூன்றாவது நாளன்றே அவருக்கு தொற்று இருப்பது தெரிய வரும். ஒமிக்ரான் கோவிட் வைரஸை பொறுத்தவரையில் ஒருவர் அத்தொற்றுக்கு ஆளாகி உள்ளாரா என தெரிய வர 3 நாட்கள் ஆகும் என அவ்வமைச்சு கூறியுள்ளது. தேயிலை பொட்டலங்களில் ரிங்கிட் மலேசியா 20 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். தேயிலை பொட்டலங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மீதாபிட்டமைன் போதைப் பொருளை சபாவுக்கு கடத்தி வந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தீபகற்ப மலேசியாவில் இருந்து சபா வந்தடைந்த அந்த தேயிலை பொட்டலத்தை இனாமில் உள்ள பட்டுவாடா நிறுவனத்திற்கு சென்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டார் என சபா போலீஸ் துணைத் தலைவர் ஜவ்தே திகோன் தெரிவித்தார். மொத்தம் 33 கிலோகிராம் கொண்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதோடு அந்த சந்தேக பேர் வழியிடம் இருந்து 1 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான ரிங்கிட்டிற்கும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த சந்தேக பேர் வழி போதைப் பொருள் முதல் திருடு வரை பல்வேறு குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அசம்ஷன் பள்ளியை காப்பாற்ற 1 ஆண்டு அவகாசம் வழங்குவேன், முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை. பட்டபர்த் அசம்ஷன் தேசிய பள்ளி அடுத்த மாதம் மூடப்படாமல் அதனை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேலும் 1 ஆண்டுகால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கல்வி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். 1 ஆண்டுகால இடைவெளியின் போது அந்த பள்ளியை காப்பாற்றுவதற்கான வழிவகையை கண்டறிவதற்கான நடவடிக்கையில் பள்ளியின் சிறப்பு பணிக்குழு ஈடுபட முடியும் என அசம்ஷன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் மோகன சுந்தரம் கிருஷ்ணன் தெரிவித்தார். அந்த பள்ளிக்கான நில விவகாரத்திற்கு தீர்வு காண்பது குறித்து நில உரிமையாளரிடம் பணிக்குழு பேச்சுகளை தொடங்கியுள்ளது. அந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் உள்ளூர் சங்கத்தின் ஒத்துழைப்போடு அசம்ஷன் பள்ளியை காப்பாற்ற முடியும் என மோகன சுந்தரம் நம்பிக்கை தெரிவித்தார். ஆலயங்களின் தரவுகளை அகப்பக்கத்தில் கொண்டு வருவது தவறா? சரவணன் கேள்வி. ஆலயங்கள் குறித்த தகவல்களை மனிதவள அமைச்சு அகப்பக்கம் வாயிலாக கொண்டு வருவதால் அரசாங்கம் எதை திருடப்போகிறது என மலேசிய இந்து சங்கத்திற்கு மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் கேள்வி எழுப்பினார். நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆலயங்களும் தங்களது ஆண்டு கூட்டம் மற்றும் அதன் கூட்ட அறிக்கை போன்றவற்றை ஆண்டுதோறும் சங்கங்களின் பதிவகத்திற்கு அனுப்பி வைக்கின்றன. இது தவிர சங்கங்களின் பதிவகத்தில் ஆலயங்களை பதிவு செய்யும் போது அனைத்து விவரங்களும் வழங்கப்படுகின்றன. ஆனால் இதுவரை ஆலயங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்றும் சரவணன் வினவினார். தேவஸ்தானத்தில் பொறுப்பில் உள்ள ஆலயங்கள் குறித்த விவரங்களும் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதனால் தேவஸ்தானத்திற்கோ அல்லது அதன் தலைமையில் இயங்கி வரும் ஆலயங்களுக்கு இதுவரை எத்தகைய பாதிப்பு வந்துள்ளது என்றும் சரவணன் கேள்வி எழுப்பினார். ஆலயங்களின் தரவுகள் அகப்பக்கத்தில் இடம்பெறுவதால் அரசாங்கத்துடன் எதுவும் அடமானம் வைக்கப்படுவதாக அர்த்தம் இல்லை. உலகத்தின் பல விவரங்கள் அகப்பக்கத்தில் இருக்கும் போது நம் நாட்டின் ஆலயங்கள் குறித்த தகவலை அகப்பக்கத்தில் இடம்பெற செய்வதால் என்ன பாதிப்பு வரப்போகிறது? அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நமது ஆலயங்களின் முன்னேற்றம் மற்றும் அது குறித்த தகவல்கள் அகப்பக்கத்தில் இடம்பெறுவது ஆலயங்களுக்கு சிறப்பு சேர்க்கும். நமது தேவாரங்களும் திருமுறை பாடல்களும் அகப்பக்கத்தில் உள்ளன, அதனை யாரும் எடுத்து சென்று விட்டார்களா என்றும் சரவணன் வினவினார். ஆலயங்களின் தரவுகள் அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதன் அவசியம் என? அரசாங்கத்தில் ஆலயங்களை அடமானம் வைக்க வேண்டுமா என மலேசிய இந்து சங்கத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீகாசி பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருந்தார். தைப்பூசம் தொடர்பான எஸ்ஓபி குறித்து நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பாலகிருஷ்ணன் எழுப்பியுள்ள அச்சம் குறித்து செய்தியாளர் ஒருவர் வினவிய போது மாய்காவின் துணைத் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ சரவணன் இதனை தெரிவித்தார். பினாங்கு தைப்பூச முன்னேற்பாடுகளில் தீவிரம். பினாங்கில் தைப்பூச முன்னேற்பாட்டு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. ஆலயத்தினுள் மற்றும் வெளியில் முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்ந்து தற்பொழுது 90 விழுக்காடு நிறைவடைந்துவிட்ட நிலையில் தங்கரதம் தயாராகிவிட்டதாக
தண்ணீர் மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தேவஸ்தான தலைவர் டாக்டர் ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். இந்நிலையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக ஆலய நிர்வாகம் வருகையாளர்களுக்கு விதிக்கப்படும் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறையை கடுமையாக்கப்பட்டுள்ளது. ரத்தோ கூறியது போல நாங்கள் இன்னும் எஸ்ஓபிக்காக காத்திருக்கிறோம். அவர்களிடம் இருந்து அதிகாரப்பூர்வ எஸ்ஓபி இல்லாமல் எங்களால் அறிவிக்க முடியாது. நாங்கள் தவறாக எதுவும் கூறினால் அதன் விளைவுகளை எங்களால் எதிர்கொள்ள முடியாது. அதை அடையும் தருவாயில் இருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டோம். எம்கேஎன் அறிவித்ததும் சுலபமாக அதை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் அவர். தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானத்தின் தைப்பூச முன்னேற்பாடுகள் பணிகளை பார்வையிட வந்திருந்த பினாங் போலீஸ் தலைவர் டத்து முகமது சுஹைலி முகமது சைடுடன் அங்கு வந்திருந்த போது டத்து சுப்பிரமணியம் இவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே தைப்பூசத்திற்கு 1300 உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பணியில் ஈடுபட தங்கள் தரப்பும் தயாராகிவிட்டதாக முகமது சுஹைலி தெரிவித்தார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மயக்காவின் பொங்கல் உதவிகரம். பொங்கல் திருநாளுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சி இருக்கின்றன. இந்நிலையில் தங்களின் உடைமைகளையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் வெள்ளத்தில் பறிகொடுத்த ஸ்லாங்கோர் ஷாலாம் தாமன் ஸ்ரீ மூடா இந்தியர்களுக்கு பொங்கல் வைப்பதற்கான பொருட்களை வழங்கி மயக்கா ஆதரவுகரம் நீட்டியிருக்கிறது. தாமன் ஸ்ரீ மூடாவில் வெள்ளம் வற்றி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாலும் அங்கு வசிக்கும் பலர் இன்னும் அந்த சோகத்திலிருந்து மீள முடியாமல் இருப்பதும் மறுப்பதற்கில்லை. அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதோடு பொங்கல் கொண்டாட்டத்தில் அவர்களும் விட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மாயக்கா இந்த முயற்சியை முன்னெடுத்திருப்பதாக அக்கட்சியின் கோத்தாராஜா தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கஜேந்திரன் துரைசாமி தெரிவித்தார். மாயக்கா மகளிர், இளைஞர், புத்ரி, புத்ரா ஆகியவை ஒன்றிணைந்து கோத்தாராஜா நாடாளுமன்றத்தின் கீழ் தாமன் ஸ்ரீ மூடாவில் வசிக்கும் இந்திய குடும்பங்களுக்கு சுமார் 1500 பொங்கல் பானை உட்பட பொங்கல் வைப்பதற்கான அத்தியாவசியமான பொருட்களையும் அன்பளிப்பாக வழங்கியிருந்தோம் என்று அவர் கூறினார். மக்களின் துன்ப காலத்தில் துணை நிற்பதோடு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய கட்சித் தலைவரின் ஒத்துழைப்போடு மாயக்கா இதனை மேற்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் மகளிர் பிரிவு தலைவி டாக்டர் மோகனா முனியாண்டி தெரிவித்தார். இது எங்களின் முயற்சியாக இருந்தாலும் இம்முயற்சிக்கு மயக்க தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அச்சாணியாக விளங்கியிருக்கிறார். சொல்ல போனால் அவர்தான் எங்களுக்கு இந்த யோசனை வழங்கினார் என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தாமான் ஸ்ரீ மூடா மட்டும் இன்றி வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கிய மற்றொரு பகுதியான பஹாங் காராகில் வாழும் இந்திய குடும்பங்களுக்கும் பொங்கல் வைப்பதற்கான உதவிப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டதாக மோகனா கூறினார். வெட்டுமர நடவடிக்கையினால் குடியிருப்பு பகுதியில் புலி நடமாட்டமா? வெட்டுமர நடவடிக்கைகளால் புலிகள் இனத்திற்கு அழிவு ஏற்பட்டுள்ளதோடு குவா முசாங்கிற்கு அருகே பாஸ்பிகாய் பூர்வகுடிகள் குடியிருப்பு பகுதியில் அந்த புலிகள் நடமாட்டம் அதிகரித்ததற்கும் இதுவே காரணம் என கூறப்படுவதை கிழந்தான் அரசாங்கம் மறுத்துள்ளது. இதற்கு முன்னர் கூட வெட்டுமர நடவடிக்கை மேற்கொள்ளாத பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் இருந்துள்ளது. எனவே வெட்டுமர நடவடிக்கையினால்தான் புலிகள் பூர்வகுடிகள் குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளதாக கூறப்படுவது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என கிழந்தான் துணை மந்திரி புசார் முகமது அமார் நிக் அப்துல்லா கூறினார். போலீசிடம் இருந்து தப்பியோடிய ஆடவன் 5 நிமிடத்தில் பிடிபட்டான். காஜாங் செமினியாவில் போலீசாரால் கைதான ஆடவன் ஒருவனின் தப்பிக்கும் முயற்சி கைகூடாமல் போனது. பேரணாங் சுகாதார கிளினிக்கிற்கு முன் நிகழ்ந்த அந்த சம்பவம் தொடர்பான 38 வினாடி காணொலி முன்னதாக சமூக வலைதளத்தில் வைரலாகியிருந்தது. ஊதா நிற ஆடையுடன் சம்பந்தப்பட்ட ஆடவனுடன் கைதான மேலும் சிலர் கோவிட் பரிசோதனைக்காக சுகாதார கிளினிக்கிற்கு கொண்டு வரப்பட்டிருந்தனர். அந்த சோதனை முடிந்து போலீஸ் ட்ரக்கில் ஏற்றப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆடவன் திடீரென குதித்து தப்பி ஓடினான். எனினும் 50 மீட்டர் தூரம் மட்டுமே ஓட முடிந்த ஆடவனை போலீசார் துரத்தி பிடித்ததாக காஜாக் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சயித் ஹசான் தெரிவித்தார். தைப்பூசத்தன்று காவடிகளுக்கு அனுமதி இல்லை. ரதத்துடன் பக்தர்கள் உடன் செல்ல முடியாது. ஜனவரி 18 வரவேற்கப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் ரத ஊர்வலத்தின் போது பக்தர்கள் உடன் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை என தேசிய ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஹலிமா சாடிக் தெரிவித்தார். ரத ஊர்வலத்துடன் ஆலய தரப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே உடன் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். பத்மலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை பொறுத்தவரையில்
ரத ஊர்வலத்துடன் ஆலய தரப்பை சேர்ந்த 100 பேர் மட்டுமே உடன் செல்ல அனுமதிக்கப்படுவர். அவ்வாறு உடன் செல்பவர்களின் பெயர் பட்டியல் போலீஸ் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அனுமதி பெறப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார். இதனிடையே அக்கோயிலின் வெள்ளிரதம் 10 இடங்களில் மட்டுமே நிற்க அனுமதிக்கப்படும். இவ்வேளையில் பினாங்கு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயம், பினாங்கு நகரத்தார் ஆலயம், இப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயம், சுங்கை சிப்பூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் முதலிய ஆலயங்களின் ரத ஊர்வலத்திலும் 100 மேற்போகாத ஆலய தரப்பினர் உடன் செல்ல அனுமதிக்கப்படுவதோடு ரதம் 7 இடங்களில் மட்டுமே நிற்க அனுமதிக்கப்படும். நாட்டில் உள்ள இதர சிறிய முருகன் ஆலயங்களின் ரத ஊர்வலத்தில் 50 மேற்போகாத ஆலய தரப்பினர் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். ஒமிக்ரான் கோவிட் அச்சுறுத்தலை அடுத்து இவ்வாண்டு தைப்பூசத்தன்று காவடிகள் ஏந்தி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டு தத்தம் ஆலய தரப்புகளுடன் முன்கூட்டியே பதிந்து கொண்டவர்கள் மட்டுமே பால்குடம் ஏந்தி செல்ல முடியும். தைப்பூசத்தன்று ஆலய வளாகத்தில் முடி காணிக்கை செய்யவும் புனித நீராடவும் அனுமதி தரப்படுவதோடு ஆலய தரப்பினரின் கடைகள் மட்டுமே திறக்கப்படவும் அனுமதி வழங்கப்படுகிறது. எனினும் பக்தர்கள் அன்னதானம் வழங்க தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் ஹலீமா கூறினார்.